ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்போர்டும் கிளிட்டர் ஷீட்டும் வச்சு தான் இந்த கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இதை மாதிரி லாங்காக இருக்கிற மாதிரி ஒரு கார்போர்டு எடுத்திருக்கேன். அதில் மார்க்கர் வச்சு ஒரு மரத்தோட கிளை மாதிரி நான் வரைகிறேன். நீங்கள் டைரெக்டாக இப்படியே மார்க்கர் வச்சு வரைகிறாந்தாலும் வரைங்க, இல்லை பென்சிலில் வரைஞ்சி கூட இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வரைஞ்சிக்குங்க. இப்போ நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். சிசர் இல்லைன்னா நைஃப் வச்சு இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருங்க. நான் சிசர் வச்சு கட் பண்ணுறேன். இந்த கிராஃப்ட் சிம்பிளாக தான் இருக்கும் செய்கிறதுக்கு, ஆனால் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வாலில் மாட்டி விட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நான் ப்ரௌன் கலரில் கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அதே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி அதை இதில் கம் அப்ளை பண்ணி ஒட்டணும். இது கிளைன்றதுனால நான் ப்ரௌன் கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் கிராஃப்டுன்றதுனால எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு கம்மை இது மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த ஷீட்டை வந்து இதில் ஒட்டுறேன். எக்ஸ்ட்ரா பீஸும் கட் பண்ணி ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ பிங்க் கலரில் கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் இந்த ஒரு அட்டையில் வந்து பேர்ட் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை அந்த கிளிட்டர் ஷீட்டில் வச்சு அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதோட பேர்டோட வாய் பகுதிக்கு வந்து கோல்டு கலரில் கிளிட்டர் ஷீட் கட் பண்ணி அதை ஒட்டுறேன். கண்ணுக்கு பிளாக் கலரில் கிளிட்டர் ஷீட் தான். பஞ்சிங் மிஷின் வச்சு கட் பண்ணியிருக்கேன் ரவுண்ட் சைஸில். நீங்கள் ஏதாவது பீட்ஸு இதெல்லாம் ஸ்டோனு கூட வைக்கலாம். இது எல்லோ கலரில் கிளிட்டர் ஷீட்லேயும் மேலே இந்த குருவியோட மேலே இதை மாதிரி வைக்கிற ரெக்க மாதிரி. இதே மாதிரி ரெண்டு பேர்டு, ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இது மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மரத்தோட கிளையில் இப்போ கம் அப்ளை பண்ணி அதை ஒட்டணும். நான் ரெண்டு குருவியும் பார்த்துட்ருக்க மாதிரி ஒட்ட போகிறேன். ஒட்டியாச்சு. நான் க்ரீன் கலரில் லீஃப் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அங்கங்கே ஒட்டணும். அந்த கிளையில் கொஞ்சம் பெரிய லீஃபாகவே கட் பண்ணிக்கங்க. அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இதே மாதிரி ஃபுல்லாக எங்கனாலும் ஒட்டி விட்டுருங்க. உங்களுக்கு எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்தந்த இடத்துல ஒட்டி விட்டுருங்க. இது ஃபுல்லாகவே நம்ம கிளிட்டர் ஷீட்டில் தான் செஞ்சுருக்கோம். இது வந்து பேப்பரில் கூட, கலர் பேப்பர் வச்சு கூட இதை மாதிரி நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா ஃபுல்லாகவே கார்போர்டு இல்லைன்னா மெலிசன் அட்டை யூஸ் பண்ணி கூட இந்த பேர்டெல்லாம் வரைஞ்சி கலர் கூட பண்ணி இது மாதிரி பண்ணலாம். இது கொஞ்சம் கிளிட்டரிங்காக நல்லா இருக்குமேனு நான் கிளிட்டர் ஷீட்டில் பண்ணுறேன். இப்போ நான் ஃபுல்லாக அந்த லீஃப்லாம் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து அதுக்கு சின்ன வீடு மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப், ஸ்கொயர் ஷேப் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன் கோல்டன் கலரில். அடியில் வந்து சின்ன பீஸாக அந்த வயலட் கலரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ப்ளூ கலர் இந்த வயலட் கலர் ஷீட் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து வீடு மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் ரெண்டு கலரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த கிளையிலேருந்து நம்ம அந்த வீடு தொங்குற மாதிரி வைக்கணும். அதுக்கு முன்னாடி நான் சின்ன பஞ்சிங் மிஷின் வச்சு சின்ன சின்ன பூ மாதிரி கட் பண்ணி கிளிட்டர் ஷீட்லேயே அந்த வீடு டெக்கரேஷன் பண்ணுறேன். குட்டி குட்டி பூவாக ரெண்டு மூணு பூ வைங்க மேலே ஒன்று. அது மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டோன் கூட ஒட்டலாம். நான் ஃபுல்லாக ரெண்டுத்தி ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி தான் அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் பிளாக் கலரில்
சின்ன 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுதான் அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த மரத்தோட கிளையிலையும் இந்த வீட்லேயும் நம்ம ஒட்டணும். கம் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதை மாதிரி அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒட்டி முடிச்சாச்சு. நம்ம கிராஃப்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி தான் இருக்கும் செஞ்சு முடித்ததும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒட்டுறது தான். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.